ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், பத்திரானாக்கு பதிலாக தரமான ஸ்ரீலங்கா வீரரை சிஎஸ்கே அணியில் இணைச்சிருக்காங்க. ஸோ டோனி பத்திரானுக்கு பதில் யாரை தேர்வு பண்ணியிருக்காரு, அந்த வீரருடைய சிறப்பு என்ன, ஆர்ஜிபி அணியில் ஜோப்ரா ஆச்சர் இணைஞ்சிருக்காரா, எதனால பெங்களூரில் ஜோப்ரா ஆச்சர் இருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல் அணி, ஐபிஎல் பிளேயர் யார் அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோப்ரா ஆச்சர் தற்போது பெங்களூரில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு. ஜோப்ரா ஆச்சர் 2023 ஐபிஎல் சீசனிலிருந்து இன்ஜுரி காரணமாக மும்பை அணியிலிருந்து விலகினாரு. 2024 ஐபிஎல் ஆக்ஷன்லையும் ஒரு பேரை கொடுக்கல. இப்படிப்பட்ட சமயத்தில் ஜோப்ரா ஆச்சர் தற்போது டெஸ்ட் போட்டிகளில் கவனம் செலுத்துகிற வகையில் தற்போது இலங்கை கவுண்டி அணிக்காக விளையாண்டுட்டு இருக்கார். ஸோ இலங்கை கவுண்டி அணி தற்போது கர்நாடகா வந்திருக்காங்க. கர்நாடகா வந்து கர்நாடகா அணிக்கு எதிராக இலங்கை கவுண்டி அணி டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டெஸ்ட் மேட்ச்ல தான் ஜோப்ரா ஆச்சர் வேற லெவலில் பந்து வீசி முக்கியமான விக்கெட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கார். இதை பார்த்த ஆர்ஜிபி ரசிகர்கள் ஜோப்ரா ஆச்சர் ஆர்ஜிபி அணியில் இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட்டிருக்காங்க. ஜோப்ரா ஆச்சர் ஐபிஎல் விளையாட வாய்ப்புகளே இல்லைன்னு தகவல் வெளியாயிருக்கு. இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அவரை இது போல ஒரு சில போட்டிகளில் விளையாட வைத்து அடுத்து நடக்க போற T20 உலகக்கோப்பைக்காக அவரை தயார்படுத்திட்டு இருக்காங்களாம். இதனால அவர் ஐபிஎல்ல விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. மேலும் ஆர்ஜி பணியில தற்போது ஜேசன் ட்ராஃப்லி மற்றும் டாம் கரன் இன்ஜுரியால அவதிப்பட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு வீரர்ல யாராச்சும் ஒரு ஆளுக்கு பதிலாக ஜோப்ரா ஆச்சர் ஆர்ஜிபி அணிக்குள்ள வந்தா வேற லெவல் ஆர்ஜிபியுடைய பந்துவீச்சு அட்டாக் இருக்குன்னு ஆர்ஜிபி ரசிகர்கள் நம்புறாங்க. இதனாலதான் ஜோப்ரா ஆச்சர் பெங்களூர் வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜோப்ரா ஆச்சர் ஆர்ஜிபி அணியில் இணைய வரல, அவர் கவுண்டி அணிக்கு விளாட வந்திருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கு பிறகு ஆர்ஜிபி ரசிகர்கள் சோகத்தில் இருக்காங்க. இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ஆர்ஜிபி அணி டாம் கரன் ரீசன்ட் ட்ராப்லிக்கு மாற்று பவுலராக அறிவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதனால் எம்எஸ் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி தற்போது பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. சிஎஸ்கே அணியை சேர்ந்த எம்எஸ் தோனி ருத்ராஜ் கேட்டுவார் கடந்த 2 நாட்களாக தீவிர நெட் மற்றும் பயிற்சி ஆட்டங்களில் விளையாண்டுட்டு இருக்கிறதாவும், இதில் எம்எஸ் தோனியும் ருத்ராஜும் தொடக்க வீரர்களாக களமிறங்கி அதிரடியாக விளையாண்டுட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இன்னைக்கு சிஎஸ்கேனுடைய பயிற்சி கேம்பில் ஜடேஜா மொயின் அலி இணைஞ்சிருக்க போட்டோவை சிஎஸ்கே தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக சதுல் தாக்கூர் ரகானேவும் இந்த பயிற்சி கேம்பில் இணைய போகிறாங்க. இந்த நிலையில் சிஎஸ்கே அணியை சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலர் பத்திரானா தற்போது இன்ஜுரியால் அவதிப்பட்டு இருக்கார். அவருடைய இன்ஜுரியுடைய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அவர் முதல் 2 வாரம் ஐபிஎல் போர்ட்டில் விளையாடாமல் போக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஒருவேளை பத்திரானாவுடைய காயத்தோடைய தன்மை பெருசாக இருந்தால் அவர் ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. விடப்பட்ட சமயத்தில் தற்போது சிஎஸ்கே அணியுடைய பயிற்சி கேம்பில் இலங்கையை சேர்ந்த குகாதாஸ் மதுசன் இணைஞ்சிருக்காரு. இவர் இலங்கை நாட்டை சேர்ந்த 17 வயதுக்கு உட்பட்ட ஒரு போட்டியில் மலிங்கா போல ஆக்ஷனில் வேற லெவலில் யாக்கர் வீசி எதிரணியை திறனை விட்டதுனால டோனி மற்றும் சிஎஸ்கே நிர்வாகம் இவரை பார்த்து இவரை அழைச்சி இவருடைய திறமையை பார்த்துருக்காங்க. இவருடைய மிரட்டலான பந்துவீச்சை பார்த்த சிஎஸ்கே நிர்வாகம் தலை எம்எஸ் டோனி இவரை சிஎஸ்கே அணியுடைய நெட் பவுலராக மாற்றிருக்காங்க. பதிலான இந்த ஐபிஎல் சீசனிலிருந்து விலகினா அவருக்கு பதிலாக குகாதாஸ் மதுசலனை சிஎஸ்கே அணி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இவரை இப்போதைக்கு தயார் பண்ணி அடுத்தவரிடம் ஆக்ஸல இவரை தட்டி தூக்க சிஎஸ்கே பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ பதிரானாக்கு பதிலாக இன்னொரு பதிரானா ஆக்சலில் போடக்கூடிய இலங்கை வீரரை சிஎஸ்கே நெட் பவுலராக சேர்த்துருக்கிறதுனால இந்த நியூஸ் இணையத்தில் தற்போது வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ சிஎஸ்கேனுடைய இந்த அதிரடி மூவை பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க. ஸோ ஆர்ஜிபி அணி டாம் கரன் ரீஸ்டாப்லிக்கு மாற்று வீரராக யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.